ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போனால், நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி லாகின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்குறோம். உங்கள்கிட்ட பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் வேணாலும் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓடிபி போகும். நம்மக்கிட்ட இப்போ பேலன்ஸ் இல்லாதனால ஓடிபி போகாது. நான் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். கீழே பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் அது கொடுத்துக்காங்க. இதில் எல்லாமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். மேலே சில ஸ்கிப் இருக்குது, ஸ்கிப் பண்ணிக்காங்க. இதுலேயும் நீங்கள் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்காங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் வரும். நாம் இப்போ இந்த ரீசார்ஜ் தான் பண்ண போகிறோம். 118 ரூபாய்க்கு 20 நாள், டெய்லியும் ஒரு 500 MB தருவாங்க. பிஎஸ்என்எல் சிம் டவுன் சைடு அண்ட் சிட்டி சைடு 4G நல்லாவே எடுக்குது. வில்லேஜ் சைடு மட்டும்தான் 3G 2G எடுக்குது. இதையும் சீக்கிரம் கொண்டு வந்தாங்களா நல்லாயிருக்கும் 4G. இப்போ நம்மளுடைய பிளான் எதுவுமே இல்லை, நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 118 ரூபாயில் நான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் மற்ற சிம்மோடு கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் இருக்கும் காஸ்ட்டு. நான் இப்போ 118 ரூபாய்க்கு பண்ண போகிறேன். இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்டு வேலட்ஸ் அண்டு யூபிஐ மூலம் பண்ணிக்கலாம். நான் இதில் நெட் பேங்கிங் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோ அந்த பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணதுனால நாங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். நீங்களும் நெட் பேங்கிங்காக இருந்தால் உங்களோட யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. இதில் லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எப்படி ஷோ ஆகும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் இவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஐ செக்யூரிட்டி பாஸ்வேர்ட்னு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஐ செக்யூரிட்டி பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போது யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் அண்டு எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். இப்போ லோட் ஆகுது. இப்போ ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல், யுவர் பேலன்ஸ்னு போட்டு இருக்குது. யுவர் பிளான் வேலிடிட்டி வில் எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்கு. 1/10/2022 வரையிலும் நமக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்குது. இது ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான், இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.